நம்ம வந்து சர்க்கரை வியாதி பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு வந்து சர்க்கரை இருந்தால் தான் எல்லா உறுப்புகளும் வேலை செய்ய முடியும். ஒரு உறுப்பு வேலை செய்கிறதுக்கு சர்க்கரைங்கிற எரிபொருள் இருந்தால் தான் எல்லா சிசுக்கும் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வேலை செய்ய முடியும். அந்த சர்க்கரை இல்லைன்னு சொன்னால் எந்த உறுப்புகளும் வேலை செய்வதற்கு இயலாது. இந்த சர்க்கரை வியாதியில் இயற்கையாக இருந்த நம்மளுக்கெல்லாம் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இருக்குது. அந்த இன்சுலின்ங்கிற பொருள் இருந்தால் தான் இந்த சர்க்கரையை ரத்தத்திலிருந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கு கொண்டு சென்று அது வேலை செய்வதற்கு உதவும். இந்த டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்னு ரெண்டு இருக்குது. இதில் டைப் 1 டயபெட்டிஸில் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இன்சுலின்கிற அந்த பொருள் உடம்புல சுத்தமாகவே இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம வெளியில் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த இன்சுலின்கிற பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ்வதற்கு இல்லாமல் ஏன்னா நம்மளுக்கு எரிபொருள் கண்டிப்பாக தேவை. டைப் 2 டயபெட்டிஸில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது சுமார் 40 வயதுக்கு மேல் இருப்பவங்க, உடல் பருமன் இருப்பவங்க இருக்கும். இவங்களுக்கு ஒரு குறைந்த அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு இன்சுலின் உடம்புல சுரக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு அது சுத்தமாக பக்கத்து உடம்புக்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனால் அவங்க மருந்து மாத்திரைகள் ஒரு சிலருக்கு இன்சுலின் வெளியில் எடுத்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஓட்டணும். இது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய் மற்றும் பல்வேறு கிருமி தாக்குதல்கள் வரக்கூடிய பிரச்சனைகள், மருந்து மாத்திரைகள் வரக்கூடிய சர்க்கரை நோய் என்று பல்வேறு வகையாக சர்க்கரை நோய்கள் இருக்கும்.